அனைவருக்கும் வணக்கம். நாம் திருவள்ளுவநாயனார் பாடியருளிய ஞானவெட்டியான் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளுவர் என்று சொன்னாலே பலருக்கும் தெரிய வருவது திருக்குறள் என்கிற நூல் மாத்திரமே. 133 அதிகாரங்கள், 1330 குறட்பாக்கள், இது மட்டுமே திருவள்ளுவர் எழுதியது என்பதாக பொதுவாக எல்லோரும் கருதி இருக்கிறார்கள். திருவள்ளுவர் எண்ணற்ற நூல்களை இயற்றியிருக்கிறார். அதிலே ஞானத்தை மொத்தமாக சாறுபழிந்து கொடுத்திருக்கும் நூல் என்பது ஞானவெட்டியான் என்கிற நூல். ஞானத்தின் பலவிதமான நுணுக்கங்களை எல்லாம் தன்னுடைய நூலிலே பாடல் வாயிலாக அகத்தியர் பெருமானிடத்திலிருந்து தான் கற்றுக்கொண்டபடியாக திருவள்ளுவநாயனார் அனைவருக்கும் விளக்கமாக எடுத்துரைக்கிறார். சித்திர விசித்திர ரத்ன திவ்ய அமிர்தமே, செழும் தேனருவி பாயும் சிரோரத்ன தீபமே, முத்தமிழ் அமிர்த சிவஞான சுரூபி, செகமோகன வாலாம்பிகை புவனாம்பிகை அரூபி, சத்தி சிவ சாம்பவி சடாட்சரி கமலம் சர்வேஸ்வரி சகதீஸ்வரி, என்னை தற்காக்க வேணும் வித்யாதாரணி சர்வாணி வேதநாயகி, மெய்ஞானிகள் பூசித்து தரிசித்துமே பணியும் சுத்த பரிபூரணி, சுகாதீத அன்னமே சுழி சூக்ஷ சடாதார பிரணவசோதி முன்னமே, சித்திர விசித்திர ரத்ன திவ்ய அமிர்தமே, முத்தமிழ் அமிர்த சிவஞான சொரூபி என்று பாடுவதால் மூன்று தமிழையும் அன்னை பராசக்தியிடமிருந்தே நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை திருவள்ளுவநாயனார் தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக சொல்லுவதாகவே இதை கொள்ள வேண்டும். தம்முள் படித்த படிப்பே தமிழ் படிப்பு என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அறிவித்தார்கள். ஜீவசக்தியாகிய வாயுவையே வாலாம்பிகை புவனாம்பிகை சாம்பவி சடாட்சரி என்றெல்லாம் சித்தர்கள் வர்ணிப்பது வழக்கம். ஜெகதீஸ்வரி என்று சொல்லியதால் இந்த ஜகம் முழுவதையும் உருவாக்கி காப்பாற்றக்கூடியவள் அன்னை பராசக்தியே என்பது பொருளாகிறது. சர்வேஸ்வரி என்று சொல்லிய காரணத்தால் அவள் எங்கும் நிறைந்திருக்கிறாள் என்பது பொருளாகிறது. ஜீவசக்தியாகிய வாயுவுக்குத்தான் சக்தி என்று பெயர். இந்த உண்மையை இந்த உலகத்திற்கு அதிரடியாக அறிவித்தவர் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள்தான். அன்னையை வித்யாதாரணி சர்வாணி வேதநாயகி என்றெல்லாம் திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். கல்வியை நீங்கள் கற்க வேண்டும், ஒரு கல்வியிலே நுணுக்கம் பெற வேண்டும் என்றால் ஜீவசக்தியாகிய வாயுவின் ஆற்றல் அதிகரித்திருக்க வேண்டும். எவருடைய தேகத்திற்குள்ளே ஜீவசக்தியாகிய வாயு வலுவாக சஞ்சரிக்கிறதோ அவர் நிச்சயமாக சகலவிதமான ஞானங்களையும் கற்க வல்லவராக மாறிவிடுகிறார். அது காரணமாகவே வாலாம்பிகை என்று அழைக்கப்படக்கூடிய மனோன்மணி தாயை வழிபட வேண்டும் என்று அனைத்து சித்தர்களும் சொல்லி வருகிறார்கள். அன்னையை சொல்லும் போது சுத்த பரிபூரணி என்றே திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, சுக அதீத அன்னம் என்றும் குறிப்பிடுகிறார். சுகம் என்பது ஆனந்தம் மகிழ்ச்சி, அதீதம் என்பது பேரானந்தம். அந்த பேரானந்தம் என்பது எப்படி நமக்கு கிடைக்கிறது, அதற்கான இடத்தையும் சொல்லிவிட்டார். சுழி சூக்ஷ சடாதர பிரணவசோதி என்று குறிப்பிடுகிறார். சுழிமுனையிலே ஜீவசக்தியாகிய வாயு என்பது நிறைந்து அது ஜீவனை நோக்கி பயணிக்கும் போது ஆறு வகையான நிலைகளை சந்திக்கிறது. இந்த ஆறு வகையான நிலைகளுக்கும் ஆறு ஆதாரங்கள் என்ற பெயர். இதை ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த விதத்திலே தெளிவாகவே அருளி செய்திருக்கிறார்கள். ஜீவசக்தியாகிய வாயு என்பது உங்களுடைய தேகத்திற்குள்ளே வலிமையடைந்து விட்டால் இந்த உலகிலே நீங்கள் எந்த விதமான கல்வியையும் சுலபமாக கற்க முடியும் என்பதையே இத்திருப்பாடல் வாயிலாக திருவள்ளுவநாயனார் நமக்கு அறிவிக்கிறார். சூரிய சந்திர காந்தி மின்னல் ஒளியே, தூல சூக்ஷ காரண பிரகாச சொன்ன ஒளியே, வாரிசூழ் அமிர்த பானமே மாமதரமே, திருவள்ளுவன் சொற்பதவி வாழ்விக்க வருமே, துரிய துரியாதீதமும் வாசியும் பாயும் சுயம்பிரகாச தீபச்சுடர் சோதி காணவும், தேறிய பெரியோர் பாதம் சேர்வை செய்யவும், திருநடன காரசார செய்கை ஆண்டையே, சித்திர விசித்திர ரத்தன திவ்ய அமிர்தமே. சூரிய சந்திர கலைகளை கொண்டே இந்த ஜீவசக்தியாகிய வாயுவை வலுப்படுத்த வேண்டியிருக்கிறது. ஒற்றுமையாக இருக்கும்போது பலம், ஒற்றுமை குன்றிய போது அது பலகீனம் என்றாகிறது. நம்முடைய தேகத்திற்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சக்தி முழுவதையும்
ஓரிடத்திலே திரட்டி வைத்தால் அது மிகப்பெரிய ஆற்றலாக உருவெடுக்கிறது. உடல் முழுவதும் இயங்குவதற்கு தேவையான ஆற்றலை தருவதற்காக ஜீவசக்தியாகிய வாயு தேகம் முழுவதும் பரவி பாய்கிறது. அப்படி பாயக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை உடல் முழுவதும் பரவக்கூடிய நிலையிலே இருந்து மீட்டெடுத்து சுடுமுனை மையத்திலே ஒடுக்கும் போது அதிலிருந்து மனத்தை இடையறாது ஜீவனை நோக்கிய சிந்தனையிலே நிலைநிறுத்தி பழகும் போது ஆறாதார பயணத்தை நாம் சந்திக்கிறோம். அந்த ஆறாதார பயணத்தின் காரணமாக அமிர்தம் என்பது சிரத்தின் உள்ளே இருந்து கீழே இறங்கி வருகிறது. இது சூட்சுமமாகவே நடைபெறுகிறது. புறத்திலே காணப்படக்கூடிய காட்சிகளைப் போல வடிவப்படுத்தி காட்ட முடியாது. இதை அனுபவத்தில் மாத்திரமே உணர முடியும். இப்படிப்பட்ட உண்மையை நான் அறிந்து கொண்டுவிட்டேன். அறிந்து கொண்டுவிட்ட காரணத்தால் அன்னை பராசக்தியாகிய மனோனித்தாயின் உதவியோடு திருவள்ளுவனாகிய நானும் அனைத்து சித்திரங்களும் சொல்லியதைப் போல இந்த வாசியை பற்றியும் சொல்ல துணிந்தேன். துரியம் துரியாதீதம் என்று அழைக்கப்படிய நிலைகளுக்குள்ளாக வாசி என்பது பாய வேண்டும். அப்படி பாயும்போது சுயமாக உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவனாகிய சுடரின் பிரகாசம் என்பது அதிகரித்து காணப்படும். ஆனால் இவற்றையெல்லாம் நாம் சாதித்துக் கொள்வதற்கு ஏற்கனவே யோக சாதனத்திலே வென்றெடுத்திருந்த உத்தம சத்குருமார்களை, பெரியோர்களை, சித்தர்களை, முனிவர்களை, ரிஷிகளை, அவர்களுடைய திருவடிகளை சரணடைந்து அவர்களுடைய ஆசிக்கும் அவர்களை வழிகாட்டுதல்களுக்கும் தகுதியானவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொண்டு விட்டால் சந்திர சூரிய கலைகள் என்பவை காரசாரம் என்பதை புரிந்து கொண்டுவிட முடியும். முறையாக வாசிப்பயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய யோக சாதகன் ஒருவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான சந்தேகத்திற்கான தெளிவையும் ஞான சாதனத்தின் நுணுக்கங்களையும் அறிந்து கொள்வதற்கு உத்தம சத்குருமார்களை சரணடைந்திருக்க வேண்டியது அவசியம் என்பதை மீண்டும் ஒருமுறை இங்கே திருவள்ளுவனாயனார் வலியுறுத்தி சொல்லுகிறார். வாசி வாசி வயநம வங் என்று ஊதியே, வாசி வரவழைத்து வாயு பத்து மாறி ஊதியே, தேசிகன் திருவடி தரிசனம் பார்க்க சிங் என்று கண்டதாரை கொண்டு தினம் தீர்க்க, நாசி நுனி மீதில் சுழி நடன சேர்வை காண, நாதாந்த சின்மயத்தின் அருள் நாதனை பணிய, ஊசி முனை மேல் அதீத உச்சிகள் கீழும் உள் மூல கண்டதாரையாரை யோக வாழ்க்கையே, சித்திர விசித்திர ரத்தின திவ்ய அமிர்தமே. வாசி என்று சொன்னால் அது வங் என்று சுடுமுனை மையத்திலே ஒடுக்கப்பட வேண்டும். வயனம என்று சொல்லியதால் வ என்கிற காற்று ய என்கிற ஆகாயத்திற்குள்ளே நுழைவதற்கு ந என்கிற நிலத்தை ம என்கிற சந்திரன் என்கிற நீரோடு கலந்து சுடுமுனை மையத்திலே அழுத்தி ஊன்றி நிறுத்த வேண்டும். அப்படி ஊன்றி நிறுத்தும் போது தேகத்தை இயக்குவதற்காக ஜீவசக்தியாகிய வாயு பத்து வடிவங்களை எடுத்திருக்கிறதே தசவாயுக்கள் என்று, அந்த பத்து வடிவங்களும் மறைந்து போய் ஒற்றை வடிவமாக ஜீவசக்தியாகிய வாயு என்று மாறிப்போகும். இதை அறிவதற்கு தேசிகன் என்று அழைக்கப்படக்கூடிய தேசி என்கிற வாசி குதிரையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனாகிய சிவனின் சன்னிதானத்தை சென்று அவரை தரிசிக்க வேண்டும். சிங் என்று கண்டதாரை கொண்டு தினம் யோகப்பயிற்சி செய்ய வேண்டும். சி என்பது நெருப்பு, இங் என்பது சுடுமுனை மையத்திலே மனத்தை நிறுத்தும் போது உருவாகக்கூடிய நெருப்பை குறிக்கிறது. இதை சரியாக புரிந்து கொண்டு பயிற்சி செய்வதற்கு நாசி நுனி என்று அழைக்கப்படக்கூடிய சுடுமுனை மையத்திலே சந்திரகளை சூரியகளையே இணைத்து பழக வேண்டும். அப்படி செய்யும் போது ஓசை கிளம்பும். அந்த ஓசைக்கு நாதம் என்று பெயர். அந்த நாதத்தையும் தொடர்ந்து நுணுக்கமாக ஆராய்ந்து வரும்போது மெல்ல மெல்ல அந்த நாதமும் ஓய்ந்து போய் சின்மயத்தின் அருள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். நாதம் அந்தமாகிவிடும். முதலிலே சந்திரகளை சூரியகளை இணைந்த போது ஒரு சுழற்சி ஏற்பட்டு சுடுமுனை மையத்திலே ஒரு ரீங்கார நாதத்தை கிளப்பும். அந்த ரீங்கார நாதமும் மெல்ல மெல்ல ஜீவசக்தியாகிய வாயு சுடுமுனை கடந்து சிரத்திற்குள்ளே செல்லும் போது கேளாது போய்விடும். அந்த நிலத்திற்கு நாதாந்தம் என்று சித்தர்கள் பெயர் கொடுக்கிறார்கள். இப்படி செய்து நாதனுடைய திருவடிகளை பணிய வேண்டும். அதாவது சந்திரகளை சூரியகளையை பணிந்து சுழுமுனைக்குள்ளே மனத்தை செலுத்த வேண்டும். இது செல்லக்கூடிய வாசல் என்பது ஊசிமுனை வாசல் என்றே சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். சுழுமுனை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த இடத்திலே தோணி வடிவத்திலே ஒரு மெல்லிய சவ்வு இருக்கிறது. அந்த சவ்வு என்பது தோணி வடிவமாக இருக்கிறது. வாசி கொண்டு முட்டும் போது அந்த தோணி வடிவம் மேல் நோக்கி திரும்பி குடை போல விரிகிறது. அதன் நடுவாம்பாகத்திலே ஒரு சின்னஞ்சிறிய துளை இருக்கிறது. அதை ஊசிமுனை வாசல் என்று சித்தர்களும் அழைக்கிறார்கள். அந்த ஊசிமுனை வாசல் வழியாக மனத்தை இடையறாது செலுத்தி பழக வேண்டும். அப்படி செலுத்தும் போது சுழுமுனை கதவம் திறந்து சிரத்தின் உள்ளே இருந்து தாரை தாரையாக அமிர்தம் என்பது கீழிறங்கி வரும். இதை சாதித்துக் கொள்வது என்பதுதான் யோக சாதன பயிற்சியின் முக்கியமான படிநிலையாக இருக்கிறது. ஆனால் இது அத்தனை சுலபத்தில் நமக்கு வாய்த்து விடாது. காத்திருப்பு அவசியமாகிறது.
இடைவிடாத தீரதையும் பிடிவாதமும் தேவையாக இருக்கிறது. இதைத்தான் இத்திருப்பாடல் நமக்கு சொல்லுகிறது. ஊதினும் கண்ட தாரையில் உங் என்று மூலம் உள்ளுக்கு உள்ளவும் ரேசித்து கும்பி ஊதினும் தாரை, ஆதியான சோதி கண்டு ஆராதனை செய்து அகண்ட வெளி காணும் அந்திடத்தில் ஊதவும், பூதாதி ஐந்தும் பொருந்தி பூரணம் அதிலும் சுழி புருவமைய நேரில் நின்ற புகழும் அம்பரமே, நீதியாய் சதாசிவன் நேசம் எங்கு காண்க, நீடூழி காலம் வாழ்ந்து முத்திநிலை பெற்றேன் காணும், சித்திர விசித்திர ரத்தின திவ்ய அமிர்தமே. இதை ஒரு நாளிலே நான் சாதித்து வெற்றி காண முடியவில்லை. பலகாலம் நான் காத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஒரு நாள் இரு நாளிலே இதை சாதித்து கொள்ள முடியாது. அகண்ட வழியாக இருக்கக்கூடிய ஆகாயத்திற்குள்ளே நுழைவதற்கான நுழைவாசலாக இருக்கக்கூடிய சுடுமலை மையத்திலே மனத்தை இடைவிடாது நிறுத்த முயற்சி செய்தேன். அத்தனை சுலபத்திலே என்னுடைய மனம் சுடுமலை கதவத்திலே நின்றுவிடவில்லை. அந்த இடத்திலே இடையராது நின்று ஐந்து பூதங்களும் பொருந்தி இருக்கும்படியாக மனத்தை செலுத்தி ரேசக பூரக கும்பகங்களை சரியாக செய்து கண்டதாரையிலே உங் என்று அழுத்து நிறுத்தி யோக பயிற்சியை செய்தேன். அப்படி செய்த காரியத்தால் புருவ மையத்திலே என்னுடைய மனம் மெல்ல மெல்ல குவிய ஆரம்பித்தது. அம்பரம் என்று அழைக்கப்படக்கூடிய பரவழியாகிய ஆகாயமாகிய சிரத்திற்குள்ளே என்னை நான் மெல்ல மெல்ல துணிக்க அதன் காரணமாக சதாசிவத்தின் தரிசனத்தை பெற்றேன். அது மட்டுமல்லாது இதை சாதித்து கொண்டுவிட்ட காரணத்தால் இந்த பூமண்டலத்திலே நீண்ட நெடிய காலம் நான் வாழ்ந்திருந்து முத்திநிலையை அடைவதற்கான பக்குவத்தையும் பெற்றேன். இவை எல்லாவற்றையும் நான் சாதித்து கொண்டதற்கு காரணம் என்னுடைய ஞானகுருவாக வந்திருந்த அகத்திய மாமுனிவருடைய ஆசிகளும் அவருடைய அரிய பெரிய வழிகாட்டுதல்களும் தான். எனவே முறையாக யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடிய ஒரு யோகசாதகன் தன்னுடைய சத்குருவை மறந்துவிடக்கூடாது. சத்குருவின் சீரிய வழிகாட்டுதல் படி பொறுமையோடு காத்திருந்து யோகசாதனம் பயிலக்கூடியவன் என்னைப் போலவே மேற்கதியை பெறுவான் என்பதை உறுதிபட இங்கே சொல்லுகிறேன் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இடையராது சுடுமனை மையத்திலே மனதை நிலைநிறுத்தக்கூடியவன் நிச்சயமாக வெல்வான் என்பதே இதன் பொருளாகிறது. மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.